சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் இடம்பெற காத்திருக்கிறது யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகள் தொடர்பான ஒரு மேற்பார்வை. அதன்படி முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையை பார்க்கலாம். ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, மாகாண தேர்தலை நடத்தி 13 நடைமுறைப்படுத்துக ஜனாதிபதியை கோரினார் ஜெய்சங்கர். மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக, பாராளுமன்ற தேர்தல் தமிழரசு கட்சி தனித்தே போட்டி என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. கைபேசி விளையாட்டு சிறுவனுக்கு எமனானது என்று நாங்கள் நேற்றைய தினம் பார்த்த செய்தி போன்று, யாழ்ப்பாணத்தில் கைபேசி விளையாட்டிற்கு அடிமையான சிறுவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நகரை அண்மித்த பாடசாலையில் தரம் 11 கல்வி கேட்கும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. சர்வதேசம் அனுரவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும், எரிக் சொல்ஹெய்ம் கோரிக்கை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு சர்வதேச சமூகம் ஆதரவு அளிக்க வேண்டும், அவரின் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் சிறப்பாக அமைந்துள்ளது என்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். இழுபறி நிலைமையில் தமிழ் மக்கள் கூட்டணி. முதன்மை வேட்பாளர் விவகாரத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் தெரிவு இழுபறி நிலைமையில் உள்ளதாக அறிய வருகின்றது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இனி உட்பக்க செய்திகளாக, கல்லுண்டாயில் குப்பைகளுக்கு தீ, வீதியால் சென்ற முதியவர் மயக்கம். கல்லுண்டாய் வெளியில் குப்பைகளுக்கு வைக்கப்பட்ட தீயால் அந்த பகுதி எங்கும் புகைமூட்டம் எழுந்தது. இதனால் வீதியில் பயணித்த முதியவர் ஒருவர் மயக்கமடைந்துள்ளார். பருத்தித்துறை கடற்தொழிலாளர்கள் ஜனாதிபதி அனுரவிற்கு வாழ்த்து. பருத்தித்துறை கொட்டடி கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. சன்னிதியான் ஆச்சிரமம் நடத்தும் சர்வதேச முதியோர் தின விழா. தொண்டைமனாறு சன்னிதியான் ஆச்சிரமத்தின் சைவ கலை பண்பாட்டு பேரவை நடாத்தும் சர்வதேச முதியோர் தின நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணியளவில் நடைபெற உள்ளது. வலிமேற்கு பிரதேச சபை வீதிகளுக்கு மின் விளக்கு. வலிமேற்கு பிரதேச சபையினரால் வீதி விளக்குகள் பொருத்தும் பணி நேற்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கை மாணவர்களின் சஞ்சிகை வெளியீடு. யாழ் பல்கலைக்கழக ஊடக கற்கை மாணவர்களின் கனலி மாணவர் சஞ்சிகை 5வது இதழ் வெளியீட்டு நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றுள்ளது. யாழில் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்த கலந்துரையாடல். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடலில் மாவட்ட அரச அதிபர் பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் கலந்துரையாடல் நடைபெற்றது. மழைக்காலம் நெருங்குவதால் டெங்கு நோயை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன் அகவை நாள் நிகழ்வு நாளை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு நாள் நிறைவு ஞாயிற்றுக்கிழமை சர்வமத நிகழ்வுடன் கொண்டாடப்பட உள்ளது. பொன் அகவை நிறைவு நாளான இன்று பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்து மாமன்றம், பௌத்த சகோதரத்துவ சமூகம், கத்தோலிக்க மாணவர் மன்றம் மற்றும் முஸ்லிம் மஜ்லிஸ் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் பல்வேறு மத பிரார்த்தனைகள் இடம்பெற்று கைலாசபதி கலையரங்கில் கூட்டு மத நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும், வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு. யாழ்ப்பாணம் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டுகின்றோம் என சமஷ்டிய தீர்வு என்றும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. யாழ் பண்ணை பகுதியில் நேற்று சிரமதான பணி, வடக்கு மாகாண ஆளுநர் பங்கேற்பு. யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதிகளில் சுகாதார தரப்பினர், போலீஸ், இராணுவத்தினர் பங்களிப்புடன் நேற்று காலை சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளதான செய்திகள் இங்கு காணப்படுகின்றது. இலங்கைக்கு மீண்டும் கொரிய வங்கி உதவி. ஜனாதிபதியின் செயலாளருடன் சந்திப்பில் இணக்கம் எட்டப்பட்டது. கொரிய எஸ்இம் வங்கியால் இடைநிறுத்தப்பட்ட இலங்கையின் அபிவிருத்தி திட்டத்துக்கான நிதியுதவியை மீண்டும் வழங்க கொரிய எக்ஸிம் வங்கியின் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநாவின் இணைப்பாளர் ஜனாதிபதியுடன் பேச்சு. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இலங்கைக்கான இணைப்பாளர் மார்க் அண்ட்ரூ பிரான்ஸ் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் சந்தித்து கலந்துரையாடினார். எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட இளைஞர்கள் யுவதிகளுக்கு வாய்ப்பு, ரஞ்சித் பண்டார தெரிவிப்பு. எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக இளைஞர்கள் யுவதிகளுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார்.
25,000 ரூபாய் உரமானியம் வழங்குவதில் சிக்கலில்லை. விவசாய அமைச்சின் செயலாளர். நெல் விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு 25,000 ரூபாய் உரமானியம் வழங்குவதில் சிக்கல் இல்லை என விவசாய அமைச்சின் செயலாளர் MPN விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஐநா அபிவிருத்தி திட்ட பிரதிநிதி ஜனாதிபதியின் செயலாளருடன் சந்திப்பு. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி வேலை திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி அசூஷா குபோடா மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனகுமாநாயக்க ஆகியோருடன் சந்திப்பொன்று நேற்று முன்தினம் ஜனாதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. கை, கால், வாய் தொற்று நோய்கள் சிறுவர்களிடையே பரவும் அபாயம். சிறுவர்களிடையே கை, கால், வாய் தொற்று நோய் பரவும் அபாயம் காணப்படுவதாக சிறுவர்கள் நல வைத்தியர் தீபால் ஃபெரேரா தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய உலகநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது. இனி வருவது உலக செய்திகள். லெபனான், ஏமான், சிரியா மீது இஸ்ரேல் பலமுனை தாக்குதல்கள். லெபனான், ஹாசா, ஏமான், சிரியா மீது ஒரே நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் பல முனைகளில் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதில் ஹாசா பகுதியில் பிரதமர் ரபுஹி முஸ்தாஹா, ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகன் ஹசன் ஜாபார் அல் குவாசிர் உள்ளிட்ட 300 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் சிறந்து விளங்கும் மாநிலம் தமிழகம். தமிழகத்தில் 2021 ஆண்டுக்கு பிறகு 46 புதிய தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் 1.39 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தியுள்ளதால் இந்தியாவில் தொழில் வளர்ச்சியில் தமிழகம் தலைசிறந்த மாநிலம் என மத்திய அரசின் புள்ளியியல் துறை ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இந்தியா உட்பட 5 தூதுவர்களை திரும்ப அழைத்த பங்களாதேஷ். கள்ளச்சாராயம் அருந்தி ஈரானில் 26 பேர் மரணம். ஈரானின் வடக்கு மாகாணங்களில் உள்ள மசர்தரன் மற்றும் கிளன் ஆகிய பகுதிகளில் மேற்கு ஹமதான் மாகாணத்திலும் மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை அருந்திய 26 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் படைகள் மீது இராணுவம் தாக்குதல். இஸ்ரேல் படைகள் மீது முதன்முறையாக லெபனான் இராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் அமைப்பு நடத்தி ஓராண்டு நிறைவடைய உள்ள சூழலில் இஸ்ரேல் ஹாசாவை இலக்காக கடும் போரில் ஈடுபட்டு வருகிறது. இதில் 43,000 மேற்பட்ட பலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர் என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகின்றது. இனி வருவது உள்நாட்டு செய்திகள். 6 தமிழ் கட்சிகள் ஓரணியில் அம்பாறையில் வெற்றி உறுதி. கிழக்கு மாகாணத்தில் வருடாந்த ஆசிரியர் இடமாற்றங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும், சிறுவர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம், சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பெரண்டீனா அழுவாச்சிக்குடி கிளை மற்றும் கழுவாச்சிக்குடி ஆதார மருத்துவமனையும் இணைந்து உதிரம் கொடுப்போம் உயிர்காப்போம் எனும் துணைப்பொருளில் மாபெரும் இரத்த தான முகாமை நடத்தப்பட்டது. ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக, குவியும் கோரிக்கையால் நெருக்கடியில் அனுரக் கட்சி, வேட்புமனு தயாரிப்பதில் பெரும் சிரமம். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தம்மை வேட்பாளர்களாக முன்னிறுத்துமாறு தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அதிகளவானோர் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் வீட்டின் முன் கத்தி கூச்சலிட்ட பின்னால் பதற்றம். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றில் காரொன்றில் வந்திறங்கிய பெண்ணொருவர் கத்தி கூச்சலிட்டு முரண்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு கடும் வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் அரச உயர் பதவிகளில் நியமனம், சஜித் தரப்பு குற்றச்சாட்டு. அரசு சேவைகளில் பொருத்தமான நபர்களுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதனால் அரசு துறை பிரச்சனையை எதிர்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பஸ் நடத்துனர்களின் விதிமீறல்கள் முறைப்பாடளிக்க விசேட இலக்கம். பஸ்ஸில் பயணிகளிடம் கட்டணம் அறவிட்ட பின்னர் அதற்கான பயணச்சீட்டையும் மிகுதி பணத்தையும் வழங்காத நடத்துனர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 1955 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு குறித்த முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது. இனி வருவது வலம்புரி பத்திரிகை தொடர்பான செய்திகளின் மேற்பார்வை. இன்றைய வலம்புரி பத்திரிகை 13வது திருத்தத்தை முழுமையாக அமுலாக்கி மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள், ஜனாதிபதி அனுரவிடம் ஜெயசங்கர் வலியுறுத்து என்ற ஆசிரியர் தலைப்போடு இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. அரசமைப்பின் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவிகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியிருக்கிறார்.
நீர்வேலியில் மதுபான சாலை எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடக்கூறி பொதுமக்கள் நேற்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தொடர்ச்சியாக ஆதரவு, விஜிதகேரத்திடம் ஜெய்சங்கர் தெரிவிப்பு. சமூக வலைத்தளங்களில் அவதூறு, ஸ்ரீதரன் பொலிசில் முறைப்பாடு. தன்னை வைத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் பொலிசில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாழ்போதனாவில் உண்ணிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட யுவதி மரணம், இடைநிறுத்தப்பட்டுள்ள நிவாரணங்களை வழங்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி. இந்த விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்குமான நிவாரணங்கள் புதிய அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அது தேர்தலை காரணம் காட்டி இத்தேர்தல் ஆணைக்குழு அவற்றுக்கு தடை விதித்திருந்தது. மீண்டும் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிவாரணங்களை வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற செய்தியை தாங்கியிருக்கிறது. 37 இந்திய மீனவர்கள் விடுதலை. எல்லை தாண்டிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருந்த 37 இந்திய மீனவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதிய அரசு இந்தியாவுடன் வலுவான உறவை பேணும், ஜெய்சங்கரிடம் ரணில் தெரிவிப்பு என்பதான செய்திகளை பலம்புரி நாளிதழ் தனது முன்பக்கத்திலே தாங்கி இருக்கிறது. தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளுக்குள் சென்றால், தேசிய மட்ட கோளூன்றி பாய்தல் போட்டியில் யாழ்டன் கல்லூரி வெண்கலம். அகில இலங்கை பாடசாலைகளினால் மெய்வல்லுநர் சங்கத்தினால் நடாத்தப்படுகின்ற 92வது சேர் ஜோன் காபட் தடகள போட்டியில் கோளூன்றி பாய்தலில் யாழ் காரைநகர் யாழ்டன் கல்லூரியை பிரதிநிதித்துவம் செய்த மா டர்சனா வெண்கல பதக்கத்தை பெற்று வடமாகாணத்திற்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறார் என்ற விளையாட்டு செய்தியை இன்றைய விளம்புரி நாளிதழ் தாங்கியிருக்கிறது. செம்பியன் பட்டம் என்ற அல்காரஸ், 1200 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம், டோனியை சந்தித்த ரசிகர் என்ற விளையாட்டு செய்திகளுடன் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும், கெரிக் சொல்கையும் வலியுறுத்தும். சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் சமாதான தூதுவர் கெரிக் எல்கொயம் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார தெரிவு செய்யப்பட்டு 2 வாரங்களாகின்றன. இந்த காலத்தை அவர் சிறப்பாக பயன்படுத்தியுள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எரிவாயு விலையில் மாற்றமில்லை. தமது எரிவாயுவின் விலையில் இம்மாதம் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோசன் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார். ஐதேகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என்ற உள்பக்க செய்தியை இன்றைக்கு வலம்புரி நாளிதழ் தாங்கி இருக்கிறது. வீதி தடை தொடர்பான மாநகர சபையின் அறிவித்தல். அதே நேரம் பண்ணை பகுதியில் சிரமதான நடவடிக்கை. யாழ் பண்ணை சுற்றுவட்ட பகுதிகளில் நேற்று காலை சிரமதான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வாக்குகளை சிதறடிக்காது தமிழ் கட்சிகள் ஒன்று சேர வேண்டும், வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டாக அழைப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியுடன் வலம்புரி பத்திரிகை இன்றைக்கு வந்திருக்கிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டாக அழைப்பு விடுத்திருக்கிறது. சந்நிதியான் ஆச்சிரம முதியோர் தின நிகழ்வு. டெங்கினை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல். யாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் மாவட்ட பதில் அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான மா பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் மாவட்ட செயலோர் கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கலாசாலையில் ஆசிரியர் தின நிகழ்வு. கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் ஆசிரியர் மாணவர் மன்றம் நடத்தும் சர்வதேச ஆசிரியர் தின விழா இன்று காலை 9 மணிக்கு கலாசாலை ரதிலட்சுமி மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. மகாத்மா காந்தியின் 155வது ஜனன தினத்தை முன்னிட்டு இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் யாழில் பண்பாட்டு மைதானத்தில் கடந்த 2ஆம் தேதி 2 நடுகை நிகழ்வு நடைபெற்றது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியுடன் வலம்புரி பத்திரிகை இன்றைக்கும் வளர்ந்திருக்கிறது. தொடர்ந்தும் அச்சுறுத்தும் டெங்கு. யாழில் 4792 நோயாளர்கள் பதிவு. நாட்டில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. எனவே மக்களே, இந்த டெங்கு நுளம்பிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு இருந்தால் எங்களையும் எங்கள் சுற்றத்தாரையும் நாங்கள் பாதுகாக்க முடியும் என்ற செய்தியையும் கூறிக்கொண்டும், ஆதரவாளர்களுக்கு அரச உயர் பதவி சைத்தரப்பு தாடர், அரசு சேவைகளில் பொருத்தமான நபர்களுக்கு பதிலாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவதால் அரச துறை பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிப் ரஹ்மான் ஆதரவாளர்களுக்கு அரச உயர் பதவி வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். வலய கல்வி அலுவலகத்தில் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளில், அதிகரிக்கும் போர் பதற்றம். இலக்கு வைக்கப்பட்ட பெய்ரூட் விமான நிலையம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் லெபனான் பெய்ரூட் சர்வதேச விமான நிலையத்தினை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது என்ற சர்வதேச செய்தி இங்கே காணப்படுகிறது. பாகிஸ்தானில் வலுக்கும் போராட்டம். இம்ரான் கட்சியினர் 700 பேர் கைது. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க கோரி போராட்டம் நடத்திய தெரி இன்சாப் கட்சியைச் சேர்ந்த 700 பேர் கைதாகியுள்ளனர் என்ற வெளிநாட்டு செய்தியை தாங்கியிருக்கிறது. அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல், 18 பேர் உயிரிழப்பு. அதே நேரம் குப்பையில் கிடந்த ஓவியத்தால் கிடைத்த 50 கோடி ரூபாய் என்ற செய்தியை தாங்கியிருக்கிறது. பிரிட்டன் எண்ணெய் கப்பலை தாக்கிய
ஹவுதி கப்பல் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனானிலும் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலியை எதிர்த்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வீடு திரும்பினார் நடிகர் ரஜினிகாந்த் என்ற செய்தி இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிகிச்சைகளின் பின் நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவில் சென்னை அப்பல்லோ வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியிருக்கிறார். ஈரான் வெளிவிகார அமைச்சர் லெபனான் விஜயம், இவ்வாறான வெளிநாட்டு செய்திகளுடன் இன்றைய வளம்புரி நாள்கள் இருக்கிறது. பொதுத் தேர்தலில் இளைஞர்கள் மகளிர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், பௌரல் அமைப்பு கோரிக்கை. 30 பேக்கெட் சிகரெட்டுகளுடன் பெண் ஒருவர் கைது. தொடர்ந்து வலம்புரி நாளிதழ். ஈரான் இஸ்ரேல் யுத்தம், உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை உயர்வடைந்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கிடையே வருகின்ற யுத்தமானது மசகு எண்ணெயின் விலையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மசகு எண்ணெய் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற நிலையில் நேற்றைய தினமும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை உயர்வடைந்திருக்கிறது. முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா செல்ல உள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தனது முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியாவிற்கு விஜயம் செய்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. பொது தேர்தலில் விலகினார் பந்துல. தேர்தலில் களமிறங்க தயங்கும் இளம் அரசியல்வாதிகள். எதிர்வரும் பொது தேர்தலில் முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர உள்ளிட்ட சில முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது. காலையில் தம்பதிகள் வெட்டி படுகொலை என்ற செய்தியோடு தொடர்ந்து இவ்வாறான செய்திகளோடு இன்றைய வலம்புரி பத்திரிகை இன்றைய நாளிலேயே மலர்ந்திருக்கிறது. இவ்வளவு நேரமும் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை கேட்டிருந்தோம். தொடர்ந்து உதயன் பத்திரிகையோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துக ஜனாதிபதி அனுரவிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்து. ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் 13ஆவது திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக நீர்வேலியில் மதுபான சாலையில் மக்கள் நேற்று போராட்டம். நீர்வேலியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக மக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக எதையும் இலங்கை செய்யாது, இந்திய தூதுவரிடம் அனுர தெரிவிப்பு. தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவை உடன் கூட்டுக என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அனுரவின் கரங்களை பலப்படுத்த இணைக சர்வதேசத்தை அழைக்கிறார் முன்னாள் தூதர் சொல்ஹெய்ம். ஒரு ஜனாதிபதியாக முதல் 2 வாரங்களில் அனுரகுமார திசாநாயக்க மிகச்சிறப்பாக செயற்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. அரசியல் புள்ளிகளை சந்தித்தார் ஜெய்சங்கர் என்று உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. இனி உட்பக்க செய்திகளாக, இனவாதம் மதவாதம் இனிமேல் இடமில்லை. இனவாதம் மதவாதம் போன்றவற்றிற்கு இனியும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என புத்த விவகாரங்களுக்கான இணைப்பாளர் சாஸ்திரபதி ஹலஹம தம்மரணசி நாயக்க தேரர் தெரிவித்துள்ளார். ரணிலின் திட்டங்களை செயற்படுத்த இணக்கம் என்றவாறு ஒரு செய்தி. எம்முடன் இணைந்த ஆட்சி, தமிழ் தரப்புகள் பேச்சு நடத்தலாம், தேசிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. பொது தேர்தலுக்கு பிறகு எம்முடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தரப்புகள் எம்முடன் பேச்சு நடத்தலாம் என்று தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் லால் ஹாந்த தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகளில் லைசன்ஸ் விவகாரங்களை வெளியிடுங்கள், ஜனாதிபதியுடனான சந்திப்பில் சுமந்திரன் எம்பி கோரிக்கை. மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களை உடனடியாக வெளியிடுங்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ரணிலின் திட்டங்களை செயற்படுத்த இணக்கம். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இடைநிறுத்தப்பட்ட நிவாரண திட்டங்களை முன்னெடுக்க தேர்தல் ஆணைக்குழு இணக்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் ஓய்வூதிய தொகை அதிகரிப்பு, முதியோர் நலனோன்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முயன்ற போதும் தேர்தல் ஆணைக்குழு அதற்கான அனுமதியை வழங்கவில்லை என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. டிஜிட்டல் இலங்கைக்கு ஹெய்ட்ஸ் மன்றம் தயார். அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்கு நிதி, தொழில்நுட்பம் மற்றும் ஆலோசனை ஆதரவை வழங்குவதற்கு ஹேக்ஸ் மன்றம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, முன்னாள் அமைச்சர்கள் தேர்தலில் இருந்து விலகல். எதிர்வரும் பொது தேர்தலில் சில பிரதான முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடப் போவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய முன்னாள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, பந்துல குணவர்த்தன எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மீனவர் பிரச்சினை விரைந்து தீர்வு காணுங்கள், ஜனாதிபதிக்கு மனு. வடமாகாண கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 5 அம்ச கோரிக்கைகளை அடக்கிய மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது.
கட்டமிடப்பட்ட செய்தியாக சிறுவர்களிடையே தொற்று நோய், பெற்றோருக்கு அறிவுறுத்து. தற்போது காய்ச்சல் பரவுவது சிறுவர்களிடையே அதிகரித்துள்ளமையினால் முகக்கவசம் அணிய வேண்டும் என சிறுவர்கள் நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கை, கால், வாய் நோய் தொற்றால் பாதிக்கப்படும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. எனவே சிறுவர்களை பாதுகாக்க சரியான சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரின் சலூன்களை மூடுங்கள், ஜனாதிபதி ஆளுநரிடம் கோரிக்கை. வடமாகாணத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள இராணுவ சலூன் நிலையங்களை உடன் மூடுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரவும் வடக்கு ஆளுநர் வேதநாயகனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வடமாகாண சலூன் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. கொழும்பு புதைகுழி 8 எலும்பு கூடுகள் மீட்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகின்றது. வண்ணை வெங்கடேஸ்வரருக்கு கொடியேற்றம் என்று புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தி, பண்டுதரிப்பு கூட்டுறவு சங்கத்தில் கூட்டுறவாளர் தின நிகழ்வு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகின்றது. விபத்துக்களை தவிர்க்க கொத்தமல்லி கசாயம், கிளிநொச்சி போலீசார் முன்மாதிரி. இரவு நேர விபத்துக்களை குறைப்பதற்கு போலீசார் வாகன சாரதிகளுக்கு கொத்தமல்லி தேநீர் வழங்கி வைக்கப்படுகின்றது. கிளிநொச்சி வீதி போக்குவரத்து போலீசார் இந்த முன்மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்ற மாதிரி இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது. உஜித்த ஞாயிறு தாக்குதல் புதிய குழுவின் கீழ் விசாரணை. புதிய விசாரணை குழுவின் கீழ் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிரேஷ்ட புலனாய்வு அதிகாரிகள் இந்த குழுவில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. பிறப்பு சான்றிதழ்கள் அரசால் சீர்திட்டம். பிறப்பு பதிவு செய்யாத சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கை அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறுவர் பாதுகாப்பு திணைக்களமும் பதிவாளர் நாயக திணைக்களமும் இணைந்து இந்த செயற்திட்டத்தினை முன்னெடுத்துள்ளன. சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஊடாக இந்த பிறப்பு சான்றிதழ் வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கு எந்தவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக லெமனானில் இலங்கையர்கள் பாதுகாப்பு. லெமனானில் உள்ள இலங்கையர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லை என அனைவரும் பாதுகாப்பு உள்ளனர் என்றும் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் லெபனானில் உள்ள இலங்கையர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும், லெபனானில் உள்ள இலங்கையர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் தங்க வைப்புக்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்க செயற்திட்டம் என்றவாறு இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாணவர்கள் மல்யுத்த போட்டியில் சாதனை. தேசிய மட்ட பழுதூக்கல் போட்டி இந்து மகளிரில் மாணவி வெண்கலம் என்றவாறு விளையாட்டுச் செய்திகளும். சகல தமிழ்க் கட்சிகளும் ஓரணியில் இணையுங்கள், வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்து. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைகளுக்கான அரசியல் தீர்வுகளுக்காக தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளது. சட்டத்தரணி தொழிலுக்கு திரும்பினார் அலி சப்ரி. அரசியலுக்கு வரமாட்டேன் என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக அறிவிப்பு என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையின் செய்தி தொடர்பான ஒரு மேற்பார்வையை பார்க்கலாம். இன்று தினக்குரல் பத்திரிகையை தாங்கியிருக்கக்கூடிய பிரதான செய்தியாக, தமிழ் தேசிய போலிகளை இனங்கண்டு விரட்டுங்கள், யாழ்ப்பாண பல்கலை சமூகம் கோரிக்கை. நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய விடுதலைக்கு அப்பால் சிந்திக்கக்கூடிய கொழும்பு மைய மேட்டுக்குடி அரசியல் பண்பாட்டுக்கு பழக்கப்பட்டவர்களை தேர்தலில் முன்னிறுத்துதல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய போலிகளை மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாக காணப்படுகின்றது. பிரதான செய்தியாக, இலங்கையை ஒருபோதும் இந்தியா கைவிடாது, தொடர்ந்து உதவுவோம், தேவையான ஒத்துழைப்புகளை வழங்க எப்போதும் தயார் என ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் ஜெய்சங்கர் உறுதி. இலங்கைக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு இந்தியா எப்பொழுதும் தயாராக இருக்கின்றது என்றும், இதன்படி இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு இந்தியா தொடர்ந்து கை கொடுக்கும் என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் உறுதியளித்துள்ளார். இந்தியா இதுவரை வழங்கிய மகத்தான ஒத்துழைப்புக்கு நன்றி ஜெய்சங்கரிடம் சஜித் பிரேமதாச. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர்
மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோருக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று வெள்ளிக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. அமைச்சர் விஜிதஹேரத்தின் அறிக்கைகள் தவறானவை. ரணிலின் ஊடக பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு. சஜித்துக்கு ஆதரவு வழங்கியது தவறு என்றவாறு இன்றைய செய்திகள் காணப்படுகின்றது. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். 13 முழுமையாக அமுல்படுத்தவும் அன்றவிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்து என்றவாறு தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகின்றன. இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தமிழ் தேசிய கட்சிகளை அம்பாறையில் ஒருங்கிணைத்து தேர்தல் வியூகம் வகுப்பு. தமிழ் பிரதிநிதித்துவத்தை காப்பாற்றும் திட்டத்துக்கு கட்சிகளுக்கு ஆதரவு என்றவாறு இன்று செய்தி காணப்படுகின்றது. பிரதமர் ஹரிணி அமரசூரியவை இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் வெள்ளிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார் என்று புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. தொடரும் மனித ஜானை மோதல் கட்டுப்படுத்தும் புதிய உத்தி தேவை என்றவாறு ஒரு செய்தியும். பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஒரு சில தமிழரே பேராசிரியர்களாக விரிவுரையாளர்களாக உள்ளனர். இந்நிலை மாற வேண்டும் என்கிறார் பிரதி உபவேந்தர். வெளிநாட்டுக்கு சென்று பட்டங்கள் பெறும் தமிழ் சமூகத்தினர் பல்கலைக்கழகத்தின் நன்மை கருதியும் நாட்டின் நன்மை கருதியும் இங்கு மீண்டும் வர வேண்டும். இங்கு விரிவுரையாளர்களாகவும் பேராசிரியர்களாகவும் கடமை புரிய வேண்டும். ஒரு காலத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் நிறைய தமிழ் கல்விமான்கள் புத்திஜீவிகள் பேராசிரியர்களாகவும் விரிவுரையாளர்களாகவும் இருந்தனர். மேலவையில் இவர்களே பல்கலைக்கழகத்திற்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கினர். இன்று விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே உள்ளனர். இந்த நிலை மாற வேண்டும் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடகிழக்கை பிரித்து தமிழர் முதுகெலும்பை உடைத்தவர்கள் JVP-யினர் என்பதை தமிழ் மக்கள் மறந்துவிடக் கூடாது என்று வடக்கு கிழக்கு முன்னேற்ற கழக தலைவர் லவக்குமார் தெரிவித்துள்ளார். நயினாதீவை சுற்றி 1000 ஆலை மரங்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் 2வது நாளாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல். கட்டமிடப்பட்ட செய்தியாக யானைகளுக்கு அஞ்சி மரத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் குடும்பம். லாச்சிய பகுதிகள் யானைகளுக்கு அஞ்சி இளம் குடும்பம் ஒன்று மரத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றது. இந்த வீட்டில் கணவன் மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் வாழ்ந்து வருகின்றனர். வீட்டின் உரிமையாளர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் போதுமான வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தால் நிரந்தர வீடு ஒன்றை கட்ட முடியாமல் இவ்வாறு மரத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றோம் என்றவாறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்ப இந்தியாவின் ஆதரவு தொடரும் என்று தெரிவித்துள்ளார் அமைச்சர் விஜயஹேரத்திடம் ஜெய்சங்கர். இலங்கையின் வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத்தை சந்தித்த வேளையில் இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்பதற்கான இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு குறித்து அவரிடம் உறுதியளித்தேன் என இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார். உதவி தூதுவராக சரண்ஜா நியமனம். கண்டி இந்திய உதவி தூதுவராக VS சரண்ஜா கடமைகளை பொறுப்பேற்றால் முன்னர் இந்திய உதவி தூதுவராக கடமையாற்றிய டாக்டர் எஸ் ஆதிரா கடமை காலத்தை முடித்து நாடு திரும்பினார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவன் வழுக்கி விழுந்து உயிரிழப்பு. கொட்டக்கலை ஹேம்பிரிட்ஜ் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த மாணவன் ஒருவர் பிடியெடுக்க முற்பட்ட போது வழுக்கி விழுந்து பாடசாலை கட்டடத்தில் மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். மேற்படி கல்லூரியில் தனம் 13 கல்வி பயிலும் தலவாக்கலை ஹிரேட்வேஸ்டன் தோட்டத்தைச் சேர்ந்த சிவகுமார் நதீஸ் என்ற மாணவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறு செய்திகள் காணப்படுகின்றன. தந்தைக்கு தேசிய பட்டியல் மகள் வேட்பாளர்களாக போட்டி என்றவாறு செய்திகளும் காணப்படுகின்றது. மைத்ரி வீட்டின் முன்பு ரகளை செய்த பெண் என்றவாறு இன்றைய செய்திகள். இறுதிப்பக்க செய்திகளாக இலங்கை அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அபார வெற்றி என்றவாறு விளையாட்டுச் செய்திகளுடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இறுதிச் செய்திகள் காணப்படுகின்றது. இதை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளையுடன் இணைந்திருப்போம்.